மாப்ளே வணக்கம்லாம் மாப்பிள தேனியிலருந்து இந்த கருப்பரு கூட்டம் தம்பி உனக்கு தாயா பரவாயில்ல வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு பாங்கிறமா என்னத்தையோ ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு பாங்கிற வரலாறு பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிய சூப்பராக பேசுகிறாயா ரொம்ப சந்தோஷம்யா நாங்கள்லாம் பூராமே வந்து நீ கேட்குற கருத்தை பூரா கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இங்கே கேனப்பையன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆ இங்கேட்டு பூரா தமிழ்நாட்டுக்காரன் பூரா பேசுறது உங்கள் உங்கள் நம்ம தாத்தா சொன்ன மாதிரி இல்லை வெங்காயம் அடா வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு அத நல்லா தெரிஞ்சுக்க இதை போய் நீ இந்த யூடியூப்ல நேரில் வந்து நீ சொல்லியிருக்க வாத்தியா இந்த வார்த்தையை பூரா இந்த ஆபாசமான விஷயத்தை பற்றி பேசியிருக்க அந்த விஷயத்த ஓ குடும்பத்தில் போய் உங்க அம்மா அப்பா வந்து தங்கச்சிட்டு சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் கேள்வியா ஏ நான் கேட்குற கேள்வி இதே என்னென்னா என்னமோ மார்பு அப்படிங்கிற முறையோ இல்லாததுன்னா இதை போய் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மாவையோ வச்சு இதை சொல்ல முடியுமா என்கிட்ட ஏன் நேரடியாக என்கிட்ட யூடியூப்பில் நீ சொல்லிட்டேன் ரைட்டு நாங்களாம் கேட்குறவங்க கேனப்பா இல்லையா உனியை பதில் சொல்ல முடியாதுங்கிறனால நீயே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கருப்பர் கூட்டம் போட்டுக்கிட்டு வெள்ளை டீ டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேசுகிற ரைட்டா தம்பி உனக்கு வந்து வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது இன்றைக்கி முத்லாமிங்க தேவரு அம்பேத்கரு காமராஜ் இவர்களுக்கெல்லாம் உனக்கு அந்த இது உனக்கு தெரியுமா நீ போய் மலேசியாவில் போய் பேசுகிறா நீ சொல்கிற ரைட்ரா இன்னைக்கு வந்து முருகனை பற்றி நீ பேசுறதில்ல தமிழ்நாட்டில் பேசிட்டு நான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியா நான் உனக்கு கூட நான் அடிமையாக கூட இருந்து போகிறேன் ஆ எங்கே நீ போம்மா ஆம்பளை மலேசியாவில் போய் பேசுகிறா தமிழ் கடவுள்னு ஒரே ஒரு ஆள் கும்பிட்டா இருக்கிறிக்கான் எங்க நம்ம இந்த தமிழ்நாட்லேயும் மலேசியாவுலேயும் நீ தேவையில்லாம வந்துக்கிட்டே பெண்கள் பேசுறதுக்கு என்ன போதையை போட்டு பேசுறியா தீ சட்டி எடுத்துக்கிட்டு இருக்கியான் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு தீ மேசிக்கிட்டு இருக்கான் அறிவேட்டவனா அறிவேட்டவனா நீ வா நீ வா நீ என் ஊருக்கு வா நீ தேடிக்குள்ள வா உனக்கு காட்டுறேன் என்னமா நீ வாடிக்க என்னமா பேசுற பேசுறது நிறையா இருக்கியா நாங்களும் பெரியாரோட தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நான் தமிழ்நாட்டுக்காரன் சொல்றேன் எல்லாமே கேட்கிறவன் நாங்களாம் எங்க வெள்ளைக்காரன் பேச சொல்லணும் பார்ப்போம் நீங்களா சாமி இல்லைன்னு கொண்டு எடுத்து போடுவான் யார்கிட்ட என்ன பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க பெரியார் வழியில் போறியா பெரியார் வழியில் போ ஐயா வழியில் ஒரே காமராஜ் வழியில் போ முத்துராமிங்க தேவர் வழியில் ஒரே முத்துராமிக்க தேவர் வழியில் போ இந்த மாதிரி தான் வழியை காமிச்சிருக்காங்க அந்த வழியில் நம்ம தான் நேராக போனோம் தேவையில்லாம எப்படி பண்ணியிருக்காங்க எதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது சொல்லி எனக்கு தெரியல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவுக்கு எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ளே அடிச்சு மல்லுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சது தெரியாதுப்பா நான் ஒரு சின்ன பையன் கூட வச்சுக்க நான் படிக்காத ஆளு ஆஹ் முன்னாள் இருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் அதுக்கு வெள்ளக்காரண்ட்டி இருந்துருப்பேர்ல நம்மளா உங்க தொந்தரவு இல்லாமல் வெள்ளக்காரண்ட்டி இருந்திருந்தா கூட அமேம்பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அமேம்பாட்டுக்கு இருந்திருப்பேன் எல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஆஹ் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கும் எல்லா மதமும் ஒற்றுமையா இருக்கும் எல்லா இந்துக்கு முஸ்லீம் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒற்றுமையா இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தனா இன்னைக்கு நாங்கள் போய் நான் ஒரு இந்து தாயா நான் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு ஏமாணம் கூட்டு போய் மந்திரிச்சுட்டு வருவேன் காரணம் அவங்க தொழுகு திட்டு வந்த பொண்ணும் மந்திரிச்சு வராங்க ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறேன் ஏசனார் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போனோடனே அவங்க வந்து நெத்தியில இப்படி வச்சு அப்படி சாமி கும்பிட்டு விடறாங்க ஏன்னா முருகனை பத்தி வந்து எங்க தமிழ் கடவுள் உலகத்துக்கே தெரியும் ஏன்னா கேனப்பலாம் இங்க இருந்து பாத யாத்திரை ஓரம் பக்தி இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம் நீ வா என் கூட வா நீ ஆம்பளை வா அஞ்சு நாளைக்கு வா என் கூட இங்கேருந்து நான் தேனியில இருந்து நான் பழைய நடந்து ஓரேன் பாத யாத்திரை வருஷம் வருஷம் பாத யாத்திரை குறுப்பே இருக்கு எங்களுக்கு நீ வா என்கிட்ட வா நான் நடந்து கூப்பிட்டு போறேன் என்ன நம்பே ஏய்யா எல்லா கோயிலுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஐயா நீ தேவையில்லாம நீ வந்து பேசுறது என்னமோ நீங்களே போய் சரண்டர் ஆயிட்டீங்க ஆமா நீ இதே போய் சரண்டரானா நீ இதே போய் சரண்டரா ஆயிக்க ஆகணும் இல்லைன்னா உடைய வேற மாதிரி ஆயிச்சு போட்டு காலங்கள் மாறிக்கிட்டு இருக்க பெரியார் வழியிலையும் நான் போறவேன் அதையும் தெரிஞ்சுக்க ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் பார்த்தவங்க இங்கேதான் சும்மா வந்துகிட்டு போ போய் பாரு என்ன கட்சி கட்சி இது கட்சியா நினைக்காத தம்பி எங்களுக்கு கடவுள் இருக்காரோ இல்லையோ நம்பிக்கை போனோம்னா நல்லது நடக்கும் இதுதான் எங்கள் தம்பு நாங்கள் சாமி நம்புறவிங்கிறதேன் இன்னைக்கு பட்டையை போட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா பட்டையை போட்டு ஆன்மவாதிதேன் முரியனோட பாட்டை எடுத்து நீ வந்து ஆவாசமாக இருக்கு அசிங்கமாக இருக்குன்னு நீ சொல்ற ரைட்டியா பா கண்டுபிடிச்சு விட்டேன் ஏன்னா எங்களுக்குலாம் கூட தெரியல உங்களுக்கு நீ தான் அது ஆபாசமாக பார்க்குற அதுக்கு அடுத்த வேணும்னா நீ நேரடியாக ஏங்கிட்டவா இல்லை உன் பர்சனல் நம்பர் கொடு இல்லைன்னா என் அட்ரஸ் சொல்லு நான் உனக்கு அது பூரா நானே நான் படிக்காதாலும் அதை பூரா கிளி நான் நான் சொல்கிறேன் என்னம்மா நீ வாடுக்கு வந்துகிட்டு முருகனோட பாட்டை வந்து ஆபாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கேட்டா வருமா இந்த மாதிரி போனா வருமா அப்படின்னு இருக்க இது வந்து வேற குருப்பு இருக்கா பாரு ஓ குருப்புல இருக்கவன்ட்ட போய் பேச சொல்லு யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற காண்டி எந்த வார்த்தையும் நீ சொல்லக்கூடாது தம்பி பேமஸ் எல்லாம் வந்து எதை பேசணுமோ அதை பேசு தேவையில்லாத சாதி கலவரத்தையும் இந்த இந்துக்களையும் முஸ்லீமையும் பிரிச்சு சண்டை இழுத்து விடுறதுக்கு எவ்வளா இருந்தாலும் சரி யூடியூப்ல வந்து இந்த பப்ளிக்ல பேசுறவ எவ்வளா இருந்தாலும் சரி கொண்டே விடுவேன் சத்தியமா சுர இது காவல்துறையை கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு தவறுனா தவறுதே அடி மலேசியாவில் போய் பேசு இன்னைக்குதான் குண்டுகிட்டுப்பாங்க ஆடி ஒண்ணுக்கு இன்னைக்கு மலேசியாவில் பூரா எம்மந்தி சூழ கண்டத்தில் குத்தி நம்பிக்கைலாமியா நம்பி போதைய போட்டுட்டு யூடியூப்ல வந்து எவனா இருந்தாலும் சரி ஏன்னா கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் சும்மா வந்துகிட்டு தான் பெரிய ஆளு நாங்கதே ஆளுக நாங்கதான் அப்படின்னு இருந்தா போயிட்டே போகும் கேவலப்படுத்துறதுக்கு அசுல் வெளிநாட்டுக்காரன் நான் இந்தியாக்காரன் போதும் நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்கு சும்மா வந்துகிட்டு என்னமோ வந்துகிட்டு நாங்க எல்லாம் பார்த்தவங்கதே நாங்க பாட்டெல்லாம் ஆவாசத்தை கண்டு வச்சுக்கிட்டாரப்பா பயங்கரமா கண்டு வச்சுக்கிட்டாரு இவரு உனக்கு அவார்டு தான் தாரேவா என்ன தாவாசத்தை விட்டா என்னடா சின்ன பிள்ளைய க அங்கே அதை பேசி பேசுறா சின்ன பிள்ளைய கருப்பளிச்சுக்கிட்டு இருக்கேன் லோலாய்ப்பைய அவனை பத்தி பேசுறா கொலை நடந்துகிட்டு இருக்க அதை பத்தி பேசுறா சாமி கிட்ட போயிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டு குழியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு எதை பத்தி பேசணும் நம்ம இந்தியாவுக்கு உலக நாடே வந்து நம்மளை பாராட்டிக்கிட்டு இருக்கு ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாடு இல்லைன்னு உங்களை மாதிரி ஒரு ஆடுகள் அது ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீ இப்படி தமிழில் பேசும்போது போது எனக்கு கொந்தளிக்குது வந்து வந்து நீ என்ன கருத்துக்கள் என்ன வேணும் உனக்கு நான் சொல்லித்தரேன் எனக்கு யூடியூப் இருக்கு எனக்கு நிறைய இருக்கு பணம் சம்பாதிக்கிற நீ நாங்க யூடியூப் வரலையா ஒரு கருத்து போய் வெளியே போய் செய்யணும் ஒரு கருத்து போய் வெளிநாட்டுக்கு போய் சேரணும் நான் ரோட்ல பேசு நீ ஆம்பளை யூடியூப் இல்லடா யூடியூப் இல்ல என் ஊருக்கு வந்து தேனியில வந்து பேசு தேனிக்குள்ள வந்து யூடியூப் இல்ல டிவி கிடையாது எளிமையில மைக்க பிடிச்சி பேசு இந்த முருகன் பாட்டை வந்து நீ பேசு நடுரோட்ல கொஞ்சம் பொம்பளை பொம்பளை ஊற காளியாத்தா பூரா மாரியாத்தாளாவை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காளியாத்தாளும் மாரியாத்தாளுமா எங்க வீட்டில் ஒன்று ஒரு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு வேணாம் இதோட நுப்பாட்டிக்கு அதாவது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணி போடுறாங்கன்னா சப்ரைசரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் கருப்புங்கிற ஒரு அவர் ஐயா சொல்கிறாருல இப்போ பேசுனாருல அவர் ரெண்டு லட்சம் பேர் சப்ரைசர் இருக்காங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா இந்த வீடியோவை நான் போட போறேன்னு இதை கேட்காம போட்டுக்கிட்டுறது எப்பா யூடியூப்பில் எல்லாருமே நடிக்கிறீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க நல்ல நல்ல விஷயத்தை கொண்டு வரீங்க தயவு செய்து உங்கள்கிட்ட நான் வேண்டுகிட்டு இருந்தது என்ன தெரியுமா நம்ம சப்ரைசர் இருக்காங்க அவங்களையும் பாருங்க அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களையும் பாருங்க எதை கொண்டு வரணும்னு நாலு பேர்த்திட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோவை வெளியே விடுங்க தப்பு இல்லை அதுக்காக இவ்வளவு சப்ரைசர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது லாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் சிரமம் பாயிரும் அது தெரிஞ்சுக்கோங்க நம்ம டெண்டாயிரம் கேண்டி என்னத்தையும் சொல்லி விட்டுறது ஐயா எதையாச்சும் பேசி விட்டுறது நம்மளை மறந்துட்டாங்க உள்ளிருக்கு நம்ம பேசுவோம் அப்படிங்கறனால எதையாச்சும் சொல்லி விட்டுறது ஊரா டிவியில் டிவியில் போடட்டும் யூடியூப்பில் போடட்டோ அப்படியே ஒரு ஒரு செல்லிலேயோ போட்டோம் அப்படியே வெளிநாட்டுக்கு போட்டோம் நம்மளை கேவலப்படுத்தணும் முருகன் பாட்டை வந்து நீ பாக்குற அது ஆவாசம் இருக்குன்னு உனக்கு தெ தெரியுதுன்னா இப்போ ஒரு மருந்து கடையில் போய் மருந்து வாங்க போற மருந்து வாங்க போன ரகத்துல விஷத்தை வாங்கி குடிச்சிருவியா விஷத்தை வாங்கி ஐயா என் அசிங்க அசிங்கமாக வருது என் தங்கச்சி என் தாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோவை தான் நான் பொறுமையாக இருக்கேன்